ஆரோக்கியமான மனமும் ஆரோக்கியமான உடலும் நம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான முதற்படி. எங்களிடம் எந்தவித ரசாயன கலப்பு ஒரு துளி கூட செய்யப்படாத மிக மிக இயற்கையும் சுகாதார முறையிலும் தயாரிக்கப்பட்ட பனம் கருப்பட்டியுடன் சேர்த்து ஆட்டிய நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், பனங்கருப்பட்டி மற்றும் சீயக்காய் தூள் ஆகியவை விற்பனைக்கு உள்ளது. இவை தரக்கட்டுப்பாட்டால் சான்றிதழ் அளிக்கப்பட்டது. தேவைப்படுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பணத்தை பன்மடங்காக பல்வேறு துறைகளில் முதலீடு செய்து பெருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்களிடம் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் எந்த நாட்டிலிருக்கும் ஆண்கள் பெண்கள் எவ்வகையினராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என நினைத்தால் உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உள்ளது. அப்படி உத்வேகத்துடன் கூடிய நபர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் அனுப்பலாம். எனது அனைத்து நாடுகளிலும் உள்ள நண்பர்கள் தொழிலதிபர்கள் மூலமாக உங்களுக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி உதவ விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வாணி, நான் ஸ்ரீலங்காலேருந்து பேசுகிறேன். 3A சூர்யா அவர்களுடைய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னேன், ஒரே சோர்வான நிலையில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரே விரக்தி, ஒரே தோல்வி. என்னென்ன லைஃப் இப்படி இருக்குது, நம்மளை சுற்றி உள்ளவங்களும் இப்படி நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்க, வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருது, நம்மளால் லைஃப்பை வந்து ஜெயிக்கவே முடியாதா அப்படி சொல்லிட்டு நிறைய தர ஏங்கி தவிச்சிருக்கேன். நிறைய தர தற்கொலை முயற்சி கூட முயற்சி பண்ணியிருக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் எனக்கு திரு ஏஎல் சூர்யா அவர்களுடைய வீடியோ பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது. சரி என்னத்தான் சொல்லியிருக்கிறாரே, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். உண்மையிலேயே முதல் பார்க்கும்போதே அவர் வீடியோ முதல் பார்க்கும்போதே எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் எனக்கு ஏற்படுச்சு. நான் அதுக்கப்புறம் அவருக்கு மேலதிகமாக விபரமாகத்துக்கு கதப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணேன். கால் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு கூட 2 மணித்தால நான் பேசினேன். 2 மணித்தால பேசினதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டேன். என்கிட்ட இருந்த நெகட்டிவ் தாட்ஸாக இருந்த கவலை மனக்கவலை எதுவுமே இல்லை. எல்லாமே எப்படி காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியலை. அவர் எனக்கு எளிய முறையான பயிற்சிகள் கொஞ்சம் சொல்லித்தந்தார். அதை வந்து நான் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் என் லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறேன். நான் லைஃப் வந்து எவ்வளோ அழகானது, நாம் தான் அது வந்து வாழ தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் போல் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து என் லைஃப் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டுருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷம் லைஃப்பில். நான் வந்து இதே தைரியத்தோடு ஸ்ரீலங்காவில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்துட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலையும் கொடுத்து கொண்டு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு கொண்டு நிறைய சம்பாரிச்சிக்கிட்டும் ரொம்ப சந்தோஷமாக இப்போ இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அனைவருக்கும், வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கும், ஆண்கள் பெண்கள் எந்த நாட்டை வர இருந்தாலும் பரவாயில்ல, விருப்பம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம். மேலும் வந்து என்னென்னு சொன்னால், இந்த நம்மளோட லைஃப் வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது, அவங்கவுங்களோட லைஃப் வந்து அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இதே போல் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்ற, அதே போல் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இறைவனுக்கும் திருவாளர் ஏஎல் சூர்யா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கும் மனிதர்கள் 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளனர். அந்த 4 வகையாக பணம் சம்பாதிக்கும் மனிதர்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக காண்போம். அதில் முதல் வகையினர் தொழிலாளி வர்க்கத்தினர். இந்த வகையினருடைய மனப்போக்கு எப்படி இருக்குமெனில், ஒரு முதலாளியிடம் வேலை பார்த்தால் மட்டுமே தன்னால் பணம் ஈட்ட முடியும் என்ற மனப்பான்மையுடன் இவ்வகையான மனிதர்களின் எண்ணப்போக்கு அமைந்திருக்கும். இவ்வகையான மனிதர்கள் புதிதாக ஒரு வேலைக்கு மாற்றம் செய்ய நினைத்தால் கூட அவர்கள் செய்யும் வேலையில் இருந்து கொண்டே மற்ற வேலைக்கு முயற்சி செய்வார்கள். இவ்வகையான மனிதர்களின் மனநிலை, காலையில் 9 மணிக்கு வேலைக்கு சென்று மாலை 7 மணிக்கோ 8 மணிக்கோ வேலையிலிருந்து வீடு திரும்ப வேண்டும். இவ்வகையான மனிதர்களுக்கு
பொருத்தமான கவிஞர் வைரமுத்துவின் கவிதையை உதாரணப்படுத்த விரும்புகிறேன். அதாவது, காலையில் கைதாகி மாலையில் விடுவிப்பதே வேலை. இது போன்ற மனிதர்களின் கட்டமைப்பு மற்றும் இவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் எனில், எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கவில்லை, போனஸ் நான் எதிர்பார்த்தது போல் எனது நிறுவனம் சிறப்பாக வழங்கவில்லை, எனது நிறுவனம் நான் கேட்கும் தருணங்களிலெல்லாம் விடுமுறை அளிப்பதே கிடையாது. அதாவது, இவர்களுடைய பேச்சில் இல்லை என்ற வார்த்தையே கூடுதலாக இருக்கும். இத்தரப்பு மனிதர்களிடம் குடும்பத்துடன் செலவு செய்வதற்கு நேரமும் இருக்காது, அதே வேளையில் பெரியதாக பணமும் இருக்காது. இரண்டாம் தரப்பு வகையினர் இவர்கள் சுயதொழில் செய்து பணம் ஈட்டக்கூடிய மனிதர்கள். இவர்களுடைய மனப்போக்கு, இவர்கள் யாரிடமும் கீழ்ப்பணிந்து வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள். அதே வேளையில் இவர்கள் செய்யும் தொழில் இவர்கள் இல்லாமல் இயங்கவே முடியாது. அதற்கு உதாரணம், இவர்கள் செய்யும் எவ்விதமான வியாபாரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் செய்யும் தொழிலில் வருமானம் பெறுவதற்கு இவர்கள் வேலை செய்தே ஆக வேண்டும். எந்த ஒரு வியாபார முடிவுகளையும் இவர்களே தீர்மானிக்க வேண்டும். அதே போல இவர்களிடம் பணிபுரியும் ஆட்களும் மிக குறைவாகவே இருப்பார்கள். இவ்வகையான சில மனிதர்களிடம் பணம் கூடுதலாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய குடும்பத்தினருடன் சில மணித்துளிகளை செலவு செய்வதற்கு கூட நேரமே இவர்களுக்கு இருக்காது. மூன்றாவது வகையினர் மிகப்பெரிய அளவில் பன்னாட்டு வியாபாரம் செய்யும் வகையினர். இவ்வகையினரிடம் பணிபுரிவதற்கு குறைந்தது 1000 நபர்களாவது பணிபுரியக்கூடும். இவர்களுடைய நிறுவனம் பல நாடுகளிலும் கிளைகள் பெற்றிருக்கக்கூடும். இவ்வகை மனிதர் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி பெயர் பெற்ற பிறகு இவர்கள் வேலை செய்ய தேவையில்லை. ஆனால் இவர்களுடைய நிறுவனங்கள் இருக்கும் அனைத்து நாட்டு கிளைகளிலும் இவர்களுக்காக பணிபுரிந்து கொண்டே இருப்பார்கள். இதற்கு சிறந்த உதாரணம் KFC, மெக்டொனால்ட்ஸ், ஆடி போன்ற பன்னாட்டு நிறுவனங்களை உதாரணமாக கூறலாம். இவ்வகையினரிடம் கூடுதலாக நேரமும் பணமும் இவர்களிடமே வசப்பட்டிருக்கும். நான்காம் வகையான மனிதர்கள் பெரும் முதலீட்டாளர்கள். இவ்வகையான மனிதர்கள் அனைத்து விதங்களிலும் சுதந்திரமாக திகழ்பவர்கள். இவ்வகை மனிதர்கள் இன்று காலை ஒரு நாட்டிலும் இரவு ஒரு நாட்டிலும் பயணித்து கொண்டே இருப்பவர்கள். இவ்வகையான மனிதர்கள் சராசரியான மனநிலையில் இல்லாமல் எதையும் அபரிமிதமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பார்கள். இவ்வகையினர் பெரும்பாலும் மூன்றாம் வகையினராக சற்று இருந்தாலும் இவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்பட மேம்பட இவர்கள் ஏதாவது ஒரு பெரிய அளவிலான இடத்தை தேர்வு செய்து அதை ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடங்களாக அமைத்து அதனை பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இவர்கள் வாடகைக்கு அளிப்பார்கள். இவர்கள் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் இவர்களிடம் பணம் வருவதில் தடை இருக்காது. இவர்களிடம் பணம் பெருகிக் கொண்டேதான் இருக்கும். இவ்வுலகத்தில் வாழும் எல்லோருக்கும் மூன்றாம் தரப்பு நான்காம் தரப்பு மனிதர்களாக வாழவே பெரும் ஆசை கொண்டிருப்பார்கள். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அவர்களுடைய குறுகிய மனப்பான்மை காரணமாக எப்போதும் வேலை செய்து கொண்டும் அல்லது சுயதொழில் செய்து கொண்டும் இருப்பார்கள். இவர்களை போன்றவர்கள் பயத்தின் காரணமாகவே முதல் தரப்பினராகவோ அல்லது இரண்டாம் தரப்பினராகவோ அவர்களுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொண்டார்கள். இவர்களுடைய மனதில் இருக்கும் பயத்தினை அகற்றினால் மூன்றாம் தரப்பினராகவோ அல்லது நான்காம் தரப்பினராகவோ அவர்கள் ஆசைப்பட்டபடி வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் உங்கள் அறியாமையின் காரணமாக அவ்வாய்ப்பினை தவறவிட்டிருக்கக்கூடும். ஆனால் இனிமேல் அப்படி உங்கள் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள். எத்தருணத்திலும் பிரபஞ்சம் உங்களுக்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடும். அதனால் நீங்கள் உங்களுடைய மனநிலையை தயார் செய்து விடுங்கள். இப்படிக்கு நீங்கள் உங்களுடைய வெற்றிகளை அடையும் வரை உங்களுடன் நான் ஏஎல் சூர்யா. நன்றி, வணக்கம். எனது நேரடி ஆழ்மன பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றும் எங்களது புத்தகங்கள் குறுந்தகடுகளை வாங்க விரும்புபவர்கள் எங்களுடைய கைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் தகவல் அனுப்பவும். என்னை பின்தொடர விரும்புபவர்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதளங்களில் ஏஎல் சூர்யா என பெயரிட்டு பின்தொடரலாம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கீழே உள்ள கமெண்ட் போடும் இடத்தில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை பதிவு செய்யுங்கள். அதனால் நீங்கள் குறிப்பிடும் அந்த வார்த்தை பிரபஞ்சத்தை சென்றடைந்து விரைவாக உங்கள் ஆழ்மனதின் மூலமாக உங்களுடைய கோரிக்கைகளும் லட்சியங்களும் நிறைவேறட்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை இந்த உலகம் முழுக்க பரவட்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த மனோதிடம் இந்த பிரபஞ்சம் முழுக்க
பரவட்டும். உங்களுடைய ஆழ்மனதிற்கு மேலும் அது சக்தியை கொடுக்கட்டும். இதனை பதிவிடும் அனைவருடைய வாழ்விலும் அபரிமிதமான செல்வ வளமும் ஆரோக்கியமான உடல் நலமும் ஆனந்தமான அமைதியான மனநலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருளட்டும். மேலும் இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் அவர்களுடைய அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிர்ந்தளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.